இப்ப நம்ம எங்க போக போறோம்னா மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போக போறோம். திருவான்மூரில் இருக்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான பழைய சிவன் கோயில் அது. கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம அங்க போக போறோம். हाय गैस எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி கண்டிப்பா நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாமே ஒரு மிட்நைட் சைக்கிள் ரைட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலே பாத்தீங்கன்னா இப்ப சைக்கிள் எடுத்துட்டு நைட் 12 மணிக்கு ரோட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். என்ன ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. இந்த நைட் நேரத்துல என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ற அப்படிங்கற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட் ஸ்டார்ட். ஆக்சுவலாக நான் பீச்சில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருக்குது. எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நினைக்கிறேன். நம்மளை சுற்றி நாயெல்லாம் அட்டாக் பண்ணிருச்சு. இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புவோம். சரி சரி அமைதியாகு. இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா செம எம்டியாக இருக்குது. காற்று அப்படியே சிலு சிலுன்னு அடிக்குது. சைக்கிள் ஓடுறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன நாய் பற்றி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கப்போ வந்து நாய் நம்ம மேலே பாஞ்சு வந்துருச்சு. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன பயம். இப்போ பீச்சில் நிறைய ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலான்னு தான் போனேன். பட் நாய் அலோவ் பண்ணல. திருப்பி நம்ம இப்போ பீச்சுக்கு போவோம். அங்கே நிறையா பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். இதோ இவன் தான் நம்மளை வ்ளாக் எடுக்க விடாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். இவன் தான் கேங்குக்கு லீடர்னு நினைக்கிறேன். இவன் குறைக்கிறத பார்த்தா எல்லோரும் குறைக்கிறாங்க. இதோ பீச்சில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை இருக்குது. நிறையா பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ உள்ளே போக முடியாது, பேரிகேட் போட்டாங்க. ஆனால் நீங்கள் நடந்து போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் இருக்குது, மோர் இருக்குது. அப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரும். இப்போ பீச்சுக்குள்ளே போக முடியாது. பார்த்தீங்கன்னா பேரிகேட் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து லைட் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டை தான் நம்ம சோர்ஸாக யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். திருவான்மூரில் இருக்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான பழைய சிவன் கோயில் அது. கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா நல்ல இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் போகாமல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பூந்து பூந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் கூட்டம் தெரியுது. பக்கத்தில் போய் பார்ப்போம் உண்மையிலே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கைஸ் ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருக்குது. இங்கேருந்து கோயில் காட்டுறேன் பாருங்கள். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே சுற்றி போய் பார்ப்போம். நிறையா பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம டிராஃபிக் இருக்கும். இது கலாட்சேத்ரா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வா, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெளியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்ருக்கேன். உள்ளே கோயில் இருக்குது, கோயில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபேமஸ் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8th century கட்டின கோயில். இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1200 வருஷம் ஆயிடுச்சு. 1200 வருஷம் பழமையான கோயில். இது சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். இது அதனால தான் இது வந்து கொஞ்சம் ரொம்ப விசேஷமான கோயில்னே சொல்லணும். அதுவும் சிவராத்திரி வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இங்கே உள்ளே போகிறதுக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கெலாம் எதுவும் பெருசாக பிளான் இல்லை. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஸ்டில் உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ கச்சேரியில் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக இங்கே நிறைய பொருள் விற்குது. பட் நான் எதுவும் கையில் காசு எடுத்துகிட்டு வரல, எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான க்யூ இருக்குது. அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அந்த க்யூவை பார்த்தோன்னே உள்ளே போய் ஜாயின் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். வாங்க போகலாம்.
கைஸ் நம்ம க்யூவில் நின்று பிரசாதம் வாங்கிட்டோம். வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குது. வெஜ் பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் டேஸ்ட்டு. மஷ்ரூம்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது நெக்ஸ்ட் ஐட்டம் சுண்டல். ரெண்டாவது க்யூவிலிருந்து இப்போ சுண்டல் வாங்கியிருக்கோம். ஆ, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணவே இல்லை, ஏதோ யதார்த்தமாக வரலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி சுண்டல்னு சொல்லிட்டு வேறு வேறு ஐட்டமாக கிடைக்குது. கைஸ் நம்ம பெருசாக எதுவுமே பிளான் இல்லாமல் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடச்சிது, அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போனோம். சிவனை போய் பார்க்க முடியல, பட்டு வாசலில் இருந்த விநாயகர் கும்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா உள்ளே பெரிய க்யூ இருக்குது, அங்கே நிறையா நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு திரும்பி வந்துட்டோம். இப்போ நம்ம சைக்கிளை ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு அப்படி போய் செக் பண்ணணும். இருந்ததுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வீட்டை பற்றி கிளம்ப வேண்டி தான். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1:00 ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம சைக்கிள் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வேறு இடத்துல நிப்பாட்டிட்டு போயிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி யாரோ கொண்டு போய் தூக்கி வச்சுருந்தாங்க. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். தூரத்தில் போலீஸ் வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. மேபி வந்து டிராஃபிக் ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு கோயில் தான். இது வந்து கிருஷ்ணர் கோயில். இன்றைக்கி இது எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்லை போல். இது பூட்டியிருக்கு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா நம்ம பிளானே பண்ணாமல் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அது வேறு ஒரு மாதிரி ஒன்று நடந்துருச்சு. ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபுட் போட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ட்ராவல் பற்றிய எல்லா லைவ் அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அங்கே கனெக்டடாக இருக்கலாம். அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நம்ம ரொம்ப நேரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெளியே சுற்ற முடியாது, கண்டிப்பாக வீட்டுக்கு திருப்பி போகணும். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு போவோம். கண்டிப்பாக இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஷார்ட் நைட் விலாக் தான். இது மாதிரி நிறைய நைட் ட்ரிப் போகலாம். எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த ட்ரை பண்ணலாம். உங்களை திருப்பி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.